ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அன்னபூர்ணா ஸ்டைல சாம்பார் எப்படின்னு பார்க்க போறோம். இட்லி தோசைக்கெல்லாம் முதல் இதுக்கு உண்டான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, கொஞ்சம் வெந்தயங்க இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வறுத்துக்கலாம், கொஞ்சம் பொன்னிறமா ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வச்சுக்கலாம். ஸோ வறுபட்டுருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1-2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போதும், நல்லா வணங்கிருக்கு. இதை நம்ம பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சு அதை எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் போட்டு 1-2 விசில் விட்டுடலாம். தேவையான அளவுக்கு இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, 2 விசில் விட்டுடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாளிச்சு விட்டுடலாம். 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். நெய் எண்ணெய் கொதிஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சீரகம், 2 சீரகம், 2 வெந்தயம், இல்லை பார்த்தீங்கன்னா 1 வரமிளகாய், 2 கிள்ளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் அப்படியே முழுசா போட்டேன், கொஞ்சம் வணங்கட்டும். வணங்க கூடாது, ஒரு அளவுக்கு தான் வணங்கணும், அப்பதான் சாம்பார்ல மேல தெரிஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, போதும் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இது கூட பாத்தீங்கன்னா தக்காளி, நான் 1 தக்காளி எடுத்துக்கிறேன், அதோட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிருச்சு, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம சாம்பார் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா நான் 1 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சு வச்சிருக்கிறேன். இந்த புளி தண்ணியும் நம்ம இதோட சேர்த்துடலாம். ஸோ கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கலாம். அரைச்சு வச்சிருக்கோம் மசாலாவை, இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கம கமன்னு மனமா இருக்கு, இந்த மசாலாவை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குறது, இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜார் அரிசி கொஞ்சம் தண்ணி இதோட நம்ம சேர்த்துடலாம். ஓகே, தண்ணி சேர்த்தாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 கொதி வந்துருச்சு, இதோட நம்ம பருப்பு வேக வச்சிருக்கிறோம் முருங்கைக்காய் போட்டு, இதோட ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஸோ பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் மேலே தெரியுது, அவ்வளோதான். இது ரொம்ப கெட்டியாக இருக்கு. கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அளவு தண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்பவே கெட்டியாக இருக்கு, கொஞ்சம் கொதிஞ்சு வந்தால் தான் இதோட பச்சை வாசமெல்லாம் போகும் பருப்போடது. கொஞ்சம் தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் வேணும் காலத்துக்கு வேணும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வரமிளகா போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம், வரமிளகாவும் கொத்தமல்லியும், அதனால தேவைப்படாது. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். கொதிஞ்சிருச்சு. இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வெல்ல ஆட் பண்ணிடலாம், அப்பதான் இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இந்த சூட்டோடய அது நல்லா வெந்துடும், அவ்வளவுதான். கூடவே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். சூப்பரான அன்னபூர்ணா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடுறதுக்கு நம்ம ஹோட்டல் போக வேண்டியது இல்ல, வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தனுலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இட்லி சாம்பாருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நானே ட்ரை பண்ணிட்டேன். இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம்.